ஏய் என்ன சொல்லு, என்ன சொல்றி? வீட்டுக்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவதை பார்த்து காணும் போனோம். ஹாய் காய்ஸ், அவன் வேலையிலேருந்து வந்துட்டு இருக்கான். ஸோ நான் இங்கே என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னா, ரிங்கை காணும், என்கேஜ்மெண்ட் ரிங்கை காணும்னு ப்ராங்க் பண்ண போகிறேன். இவன் அழுகிற அழுகிற அவன் செம்மையாக தர்றமாக ஒரு ஃபீல் ஆக போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நான் இந்த ரிங்கை எடுத்து நான் சாமி ஃபோட்டோவுக்கு பேக் சீட்டில் நான் வச்சிருக்கேன். வந்துட்டு இருக்கா, அப்போ தான் ஃபோன் பண்ணேன் எனக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ரொம்ப வச்சு பண்ணலாம். என் அழுவச்சால அதுக்கு பிரான்ச் ப்ராங்க் இருக்குது. A few moments later. A few moments later. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன சொல்றீங்க?
அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அப்புறம் நான் அவனை தள்ளி விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவதை பார்த்து காணும் போனோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வீட்டுக்கு வந்த எனக்கு ஏய், அவன் எப்படி இருக்கான், எப்படியா இருப்பான், எப்படியா இருப்பான், எந்த இடத்துல குடுத்தா? நீங்க நம்ம வரவுல மெயின் ரோட்ல இருக்கீங்க, அந்த வர வழியில அந்த ரோட்ல வர யாருமே இல்ல. சரி விடு, எங்க வேணும் அம்மா, என்கேஜ்மெண்ட் ரிங்கும் அம்மா. அது இப்ப எப்படி பண்ண முடியும், நீ யாருமே தெரியும்ன்ற, எப்படி போய் பிடிக்க முடியும்? எத்தனை மணிக்கு தொலைச்ச? என்ன பண்ண முடியும்? போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டோ. அவங்களே தண்ணி கேட்பாங்க, நீ சொல்ற ரீசன் வச்சா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நிறையா பரவாயில்ல, எப்படி நான் வேற எங்க வாங்கிட்டேன். எனக்கு அதான் வேணும். ஏன் இப்படி பண்ற? அம்மா தெரியாது. மாமா என்ன தெரியாது? அந்த ரிங்கு பத்தி. டேய், நான் தாண்டி போட்டேன். இதான் போட்டேன். அப்புறம் என்ன? போட்டதுக்கு அப்புறம் தான் என் லைஃப் ஹாப்பினஸா மாறுச்சு தெரியுமா? சரி விடு, அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் அந்த ரிங் தான் பிடிக்கும். போய் பிடிச்சிட்டு வந்து திருட போயிட்டா பாபா பிடிக்க.
அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? முக்கியமான விஷயம் அதுதான் சொல்லுமே. அவன் வந்து போய் நமக்கு டுமுகள் அமால் டுமால் மூஞ்சி மூஞ்சி மகாராட்டி பத்தியா இருக்கு நல்லா. அங்க